கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் ஆரோக்கிய வார்த்தை ஒன்றை நாம் கேட்போம். நீதிமொழிகள் 4:23 சொல்கிறது, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அது நடத்தி நின்று ஜீவ ஊற்று புறப்படும். ஜீவ ஊற்று அப்படின்னா தாகம் தீர்க்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, ஒரு திருப்தியான வாழ்க்கை, இருக்கிறதிலே ஒரு மன ரம்மியமான ஒரு வாழ்க்கை, போதும் என்கிற மனதுடனே கூடிய ஒரு வாழ்க்கை. இன்னும் அது வேணும், இன்னும் அதை சம்பாதிக்கணும், இன்னும் அதை உண்டாக்கணும், இது அப்படி. அநேக நேரங்களிலே மனிதர்கள் தூக்கமே இல்லாத அளவுக்கு வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள், கொஞ்சத்துல திருப்தியே இல்லாமல் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்கள், ஜீவ ஊற்று புறப்படும். எப்போ அந்த ஜீவ ஊற்று நமக்குள்ள வரும் அப்படின்னா, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். நம்முடைய இருதயம் காக்கப்பட வேண்டும். இருதயத்துலதான் பொல்லாத சிந்தனை வருது, இருதயத்துலதான் தேவையற்ற எரிச்சல்கள் வருகிறது. அப்ப இதெல்லாம் காக்கப்படணும். சில நேரங்களில் சில மனிதர்கள் பேசுவதை நான் பார்த்திருக்கிறேன், அப்படி வயிறு எரிது, எரிச்சல் வருது. சில நபர்களை பார்க்கும் பொழுது கோழையாக தான் இருப்பார்கள். இன்னும் சில சமயங்களில் அவர்களுடைய வார்த்தைகள் மற்றவர்களை புண்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கும். அவர்களால் எதையும் செய்ய முடியாத தகுதியற்றவர்களாக இருந்தாலும் தங்களால் எல்லாம் செய்ய முடியும் என்களுக்கு பேசிக் கொண்டிருப்பார்கள். ஆனால் வசனம் என்ன சொல்லுதுன்னா, உங்களால் செய்ய முடியதோ முடியலையோ, எல்லா காவலோடும் உங்கள் இருதயத்தை காத்துக்கொள்ளுங்கள். அந்தந்த நாளுக்குரிய காரியங்களை எல்லாம் செயல்படுத்தக்கூடிய ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். மகிமையாய் வெற்றி சிறக்கிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். மேன்மையாய் வெற்றி சிறக்கிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். எங்களுடைய இருதயத்தை நாங்கள் எல்லா வகையான நிலைகளிலும் காத்து கொள்வதற்கு தேவையான கிருபைகளை தந்து வழிநடத்தும் ஆண்டவரே என்கிற சிந்தையோடு செயல்படுவோம். நல்ல ஆண்டவரே, எங்களுடைய இருதயங்கள் உம்மால் காக்கப்படக்கூடிய அளவிற்கு நீர் எங்களுக்கு பலன் தாரும். அதுதான் ஜீவ ஊற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அனுபவத்தினால் எங்களை வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.